தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சு அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நிறைய மாணவர்கள். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் என்னவோ அதை பே பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராகவும் இருக்கீங்க. ஸோ இந்த நேரங்களில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களும் வருகின்ற மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அடுத்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த காலேஜ் இப்போ கிடச்சிருக்கிற காலேஜ் எனக்கு வேணான்னு நினைக்கிறேன், நான் வேறு காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஅலாட்மெண்ட் பற்றி ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இரண்டு வீடியோக்கள் கொடுத்துருந்தும் திரும்ப திரும்ப வந்து அந்த டைமில் வந்து நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்குறீங்கன்றதுனால திரும்ப ஒரு தடவை டீட்டெயிலாக உங்களுக்கு அதே விஷயங்களை பேச போகிறோம். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த விஷயம். ஃபஸ்ட்டு இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அவங்க காலேஜை சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜும் கூட போட்டிருப்பாங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்படி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மதிப்பெண், அவங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி சிஸ்டமாக தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு காலேஜை அலாட் பண்ணி கொடுத்துருது. இது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ அந்த அலாட் ஆன காலேஜ் வந்து மேபி வந்து அவங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக போய் படிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வரலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பசங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஏரியாக்கள் இருக்கலாம், அல்லது ஒரு ஐசோலேட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க, ரொம்ப தனியாக இருக்கிற ஏரியாக்கள், அந்த மாதிரி இடங்களில் காலேஜ் அலாட் ஆகியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கிடச்சிருச்சு அவங்களுக்கு, ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிடச்சாச்சு. ஆனால் இதை விட பெட்டர் காலேஜ் நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க தான் வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக தான் அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸையும் வந்து அரசாங்கம் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. சரி, அந்த ரீஅலாட்மெண்ட் இப்போ புரிஞ்சிருச்சு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதை நாம் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் யார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ரைட்டிங்களா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு உங்களுடைய ரேங்க்குக்கு ஒரு காலேஜ் வந்து அலர்ட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காலேஜ் வந்து அலர்ட் ஆகிடுச்சு, ரைட்டிங்களா. ஸோ அப்படி அலர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், போய் ஜாயின் பண்ணணும். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கும் எலிஜிபிள், அதாவது ரீஅலாட்மெண்ட், இந்த காலேஜ் வேணாம் வேறு காலேஜ் வேணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடுறீங்க. சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். அப்படி வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து அலர்ட் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் ஜாயினே பண்ணலை, ரைட்டிங்களா, ஜாயின் பண்ணவே இல்லை ஆனால் காலேஜ் மட்டும் அலர்ட் பண்ணியிருந்தாங்கனாலும் நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ ரெண்டு பேர் முடிஞ்சுது. ஸோ இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு எந்த காலேஜுமே அலர்ட்டே ஆகியிருக்காது. ஸோ அலர்ட் ஆனால் தானே போய் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. காலேஜே அலர்ட் ஆகலை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எலிஜிபிள். ஸோ அப்போ இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற விஷயங்களுக்கு இந்த மூன்று கேட்டகரியில் இருக்கிற மாணவர்கள் எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ அந்த ரீஅலாட்மெண்ட் நான் என்ன சார் செய்யறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டில், ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்க, செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் வந்து அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி சாய்ஸ் ஃபீல் பண்ணும்பொழுது நீங்கள் ஏற்கனவே ஒரு காலேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலேஜ் உடனே வந்து உங்களை வந்து அந்த காலேஜ்லேருந்து எடுத்துட மாட்டாங்க, அந்த காலேஜ் அங்கே தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் இப்போ உங்கள் நேம் வந்து உள்ளே போச்சுனாவே விர்ச்சுவல் வேக்கண்ட்டாக ஆகிடும் உங்களோட பழைய காலேஜ், விர்ச்சுவல் வேக்கண்ட் மட்டும்தான், ரைட்டுங்களா. ஸோ அப்படியே இருக்கும். ஆனால் உங்கள் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய காலேஜ் உங்களை விட்டு போயிடும். அப்படி வந்து செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது, அதோ ரீஅலாட்டுக்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுறீங்க, காலேஜ் அலாட்டே ஆகலைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜ் ரீட்டைன் ஆகிடும், அது அப்படியே இருக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்டிங்களா. அப்போ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் யாரெல்லாம் ரீஅலாட்மெண்ட் வேறு காலேஜ் நமக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் கம்பல்சரி. செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அவங்க இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னாலும் அதையும் கொடுத்துருப்பாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 18 காலேஜ் இருக்குதுன்னு சொன்னால் அதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஸ்டமாக தான் எந்த காலேஜுக்கும் அவங்களுக்கு ஒரு காலேஜை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டில். ஆனால் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கவும் கூடாது, ரைட்டிங்களா. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் ஏதோ ஒரு காலேஜ் வேணும்னு தான் நினைக்கிறீங்க. இப்போ படிச்சிருக்கிற காலேஜை விட இந்த காலேஜ் கிடச்சா எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க.
அதனால தான் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்க்கே போகிறீங்க. அப்போது எந்த ஒரு இரண்டு காலேஜோ அல்லது மூன்று காலேஜோ என்ன காலேஜ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை மட்டும் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ரீஅலாட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த காலேஜை மட்டும், அது இரண்டு காலேஜாக இருக்கலாம், ஒரு காலேஜ் இருக்கலாம், மூன்று காலேஜ் இருக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த மூன்று காலேஜுக்குள்ளே எனக்கு சீட்டு கிடைச்சா நான் பழைய காலேஜில் இந்த காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த காலேஜை செலக்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு தேவையான காலேஜை மட்டும் ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்படி அந்த மூணு காலேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மூணு காலேஜில் சீட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்படி கிடச்சிதுன்னா கம்பல்சரி ஜாயின் பண்ணணும். அது செகண்ட் ரவுண்ட் ஆகிடுது உங்களுக்கு. கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணியே தீரணும், ரைட்டுங்களா? அது கிடச்சிருச்சு. நீங்கள் மூணு கால சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு காலேஜில் ஒரு ஆப்ஷன் கேட்டகரி வச்சுருப்பாங்க, இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டுன்னு சொல்லிட்டு. மேபி வந்து அவங்களுக்கு தேர்டாக அவங்க நினச்சிட்டு இருக்கிற சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த ரீஅலாட்மெண்ட்டில் அப்படின்னு சொன்னால், அப்பா இது கிடச்சிருச்சு எனக்கு வேணாம், இது நான் ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்துக்கிறேன்னா அது நடக்காது, புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜ் நீங்கள் திரும்ப போய் ரிட்டைன் ஆகாது, போய் ஜாயின் பண்ணவும் முடியாது. அதனால தான் சொல்கிறது, ஒரு காலேஜோ ரெண்டு காலேஜோ மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அந்த ரெண்டு காலேஜில் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி கிடைக்கலன்னா பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ் அப்படியே இருக்கும். செகண்ட் ரவுண்டில் பண்ணிவிட்டு ரீஅலாட்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த காலேஜ் கிடைச்சாலும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தான் தீரணும். அப்படி காலேஜ் கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸையும் உங்கள் கையிலேருந்து எடுத்துருவாங்க, அதுவும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது, கிடைக்காது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த செகண்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது மட்டும், அந்த ரீஅலாட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், சரிங்களா? அதனால் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தைரியமாக அப்ளை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் கிடைச்சிதான் ஜாயின் பண்ணியே தீரணும். எந்த காலேஜ் இருந்தாலும், எந்த காலேஜ் இருந்தாலும் செகண்ட் ரவுண்டில், அதாவது ரீஅலாட்மெண்ட்டில் கிடைச்சிதுன்னா ஜாயின் பண்ணியே தீரணும். அதை மட்டும் ஞாபகம், திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ஒரே காரணம், நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஜாயின் பண்ணலைன்னா சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, பின்னாடி வர கவுன்சிலிங்கில் மாப் அப் ரவுண்டு, ஸ்டே வேக்கன்சி எதுலேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இது வந்து செகண்ட் ரவுண்டு ஃப்ரெஷ்ஷாக வர உங்களுக்கு, இந்த ரீஅலாட்மெண்ட் கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு பின்னாடி எதுவுமே கிடைக்காமல் போய்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரீ எக்ஸிட்ன்றது ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான், கிடச்சிட்டு ஜாயின் பண்ணலன்னா தவறு இல்லை. ஆனால் செகண்ட் ரவுண்ட்லேயோ ரீஅலாட்மெண்ட்டில் கிடச்சிதுன்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியாகணும், ஜாயின் பண்ணியே தீரணும். அப்படி ஜாயின் பண்ணலன்னா ஃபீஸை வந்து நமக்கு கட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, சப்சீக்வெண்ட் கவுன்சிலிங் இருக்கலாம், பின்னாடி வர கவுன்சிலிங் நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இல்லை சார், அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பலை அப்படின்னா தயவுசெய்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிடைச்ச காலேஜை நீங்கள் படிங்க, இது மட்டும்தான் சாலச் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்குது, யாராவது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு சீட்டை நான் ரிசைன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நவம்பர் 11 நீங்கள் ரிசைன் பண்ணணும். சார் அவங்க டேட்டு கொடுத்துருக்காங்க, சார் நவம்பர் 11 முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிங்கன்னா திரும்ப என்ன, உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டோ டியூஷன் ஃபீஸோ கிடைக்காது, ரைட்டிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தவறாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. தேங்க்யூ.